எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுங்க. இப்படி மனசாட்சியே இல்லாம நம்ம புள்ள மேல பழிய தூக்கி போடுறாங்களே, இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நொந்து போயிடுவாங்க. இத பாரு லட்சுமி, அவன் நம்ம சிவத்தை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவங்க வந்து 2 மாசம் இருக்குமா, அதுக்குள்ள எப்படி அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? இல்ல மாமா, இந்த 2 மாசத்துக்குள்ள அண்ணன் நல்லவரும் தெரிஞ்சதுனால தானே அவங்க அவங்க பேத்தியை நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. பேத்தி காணாம போய் கல்யாணம் நின்னு போயிடுச்சுங்கிற பதட்டம், இனிமே கல்யாணம் நடக்க போறது இல்லங்கிற டென்ஷன், அதை விட அந்த பொண்ணை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கிற கலக்கம், அதான் அவங்களால தெளிவா யோசிக்க முடியல. பாரு, உங்க 2 பேத்துக்கும் தான் சொல்றேன், சிவம் வந்ததும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, மெதுவா பேசிக்கலாம். ஏங்க, அந்த அம்மா ஒரு நாள்ல வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்க என்னத்த போய் மெதுவா பேச போறீங்க? அதுக்காக அவங்க உள்ள வந்தும் வராதுமா சொல்ல வேணாங்கிற அவனு என்ன டென்ஷன்ல வரானோ. அம்மா, ஆட்டோ சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துருச்சு நினைக்கிறேன், நான் போய் பாக்குறேன். என்னங்க? சிவம் வராங்க. பாட்டி, இனியா என் தங்கமே. டே, எங்கடா என் மருமக? அவ வேணா வேணான்னு சொன்னாலும் கடவுள் எப்படி முடிச்சு போட்டு வச்சிருக்காருன்னு பார்த்தேன்ல. டே சிவம், என்னடா ஆட்டோ போயிடுச்சு, அன்பு எங்க? அண்ணா, என்னாச்சுண்ணா, கால் பண்ணும்போது ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா அன்பக்கு இல்லாம வந்திருக்கீங்க. என்னப்பா இப்படி பதில் சொல்லாம நிக்கிற, என்னாச்சுன்னு சொல்லு. அவ வரமாட்டாமா? வரமாட்டாளா? என்னடா சொல்ற, அத எப்படி வராம இருப்பா? வரமாட்டாமா, அவ வீட்டுக்கு போயிருக்க. சிவம், இப்படி மொட்டையா வரமாட்டா வரமாட்டான்னு சொன்ன என்னடா அர்த்தம்? ஏன் வரமாட்டா அத முதல்ல சொல்லு. இனியா, என்னமாடா நடந்துச்சு? நாங்க கோட்ல இருந்து வெளியே வந்தோம். பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நம்ப வச்சுட்டு கடைசியில கழுத்தெடுத்துட்டு போயிட்டான். உன் மூஞ்சிய பாக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, துரோகி, நம்பிக்கை துரோகி. என் பின்னாடி எப்பவும் வராத, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அன்பு, அந்த குழலுக்கு என்ன திமிர் இருந்தா என் புள்ள மேல கை வச்சிருப்பா. அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா என் புள்ளைய? அவளை என்னன்னு கேட்காம நான் விட மாட்டேங்க. ஆள் ஆளுக்கு என் பிள்ளைய போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. இருங்க, நான் வரேன். எங்க போற? நீ யார்கிட்டயும் போய் எதுவும் கேட்க வேண்டாம். என்னங்க நீங்க, அவ நம்ம பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கா, அவ இஷ்டத்துக்கு என் பிள்ளை மேல பழி போடுவா, நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இல்ல லட்சுமி, இப்ப அதை விட முக்கியம் அன்பை இங்க கூட்டிட்டு வர்றதுதான், இல்லனா பட்ட கஷ்டம் வீணா போயிடும் லட்சுமி. டேய், நீ ஏண்டா அவளை விட்ட? எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே. இல்லம்மா, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் தான் கடத்தினேன்னு குழலி ஒரு பக்கம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா, குழலி பேச்ச கேட்டு நான் ஏமாத்திட்டேன்னு அன்பு ஒரு பக்கம் தப்பா நினைச்சிட்டு போயிட்டா. ஆனா என் மனசறிய நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலம்மா. சிவம், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியுண்டா, நிச்சயமா நீ இத பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாதா? யாரோ செஞ்ச தப்புக்கு ஏன் புள்ள பழிய சுமந்துகிட்டு நிக்கிறானே, பெத்த புள்ளைய விட்டுற கூடாதுன்னு அவன் நினைச்சது தப்பா? என்னத்த இன்னும் யாரோ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? அண்ணன் கல்யாணத்தை நிறுத்தினா யாருக்கு லாபமோ அவங்கதான் இந்த வேலையை பாத்துருக்காங்க. டேய் சரவணா, நீ அரசி பண்ணிருப்பான சொல்ற? ஆமா மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா இனியாவ அவங்களோட கூட்டிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணன் அன்பக்கா கழுத்துல தாலி கட்டுவாருன்னு அவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் குழலி அக்காவ அவங்க கடத்திட்டு அந்த பழிய அண்ணன் மேல தூக்கி போட்டாங்க. சிவம், அவதாண்டா பண்ணிருக்கா? சரவண சொல்றது சரிதான், அவ ஏண்டா அப்படி இருக்கா, என்ன ஜென்மோனே தெரியலையே. இந்த மாதிரி யோசிக்கிற நிலைமையில கூட என் மனசு இல்லம்மா.
புரியுது சிவம், ஆனா அப்படியே விட்டுட முடியாதுல்ல. போய் நம்ம அன்பை கூட்டிட்டு வந்துடலாம் வா. இல்லம்மா, அவ வரமாட்டா. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவசரப்படாத சிவம், இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கா. நான் போய் பக்குவமா அவங்கிட்ட பேசுறேன். நீ இனியா சிவம், மூணு பேரும் போய் எப்படியாவது பேசி அன்பைக்கு கூட்டிட்டு வர வழிய பாருங்க. அவன் வர மாதிரியே தெரியலையே. நான் தான் அவங்கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. வா வா இனியா. ஏ பாரதி, சொன்னா கேளுடா. பாரதி கதவு தரடா. பாவம் இல்ல, வா அம்மா கிட்ட வந்து பேசு. நான் வர மாட்டேன். வா சொல்ற. அம்மா எனக்கு வேணாம். சொல்றத கேளு பாரதி. அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்கள எனக்கு பிடிக்காது. அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுடா பாரதி. வெளியில வாடா. வா நீ வா. நான் வர மாட்டேன், கைய விடுங்க. வான்னு சொல்றல்ல. வா. நான் வர மாட்டேன், விடுங்க. பாரதி சொல்றத சொன்னா கேட்க புரியல. வா நல்ல பையன்ல. பாரதி என்கிட்ட வாடா ப்ளீஸ்டா. அம்மா சொல்றத ஒரு தடவை கேளுடா. நான் வர மாட்டேன், நீங்க சொல்றத கேட்க மாட்டேன். நீங்க பிராமிஸ் பண்ணிட்டு என்னை ஏமாத்திட்டீங்க. நீங்க எனக்கு வேணாம். உங்களை எனக்கு பிடிக்கல, நான் அப்பா கிட்ட போறேன். பாரதி அப்படி எல்லாம் சொல்லாத. பாரதி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நான் உன் அம்மா தானே. ப்ளீஸ்டா வாடா. இல்ல நீங்க என் அம்மா இல்ல, இனியாவோட அம்மா. எனக்கு இனியாவே பிடிக்காது. மலர் நீ சொல்லு. மலர் நீ சொன்னா அவன் கேப்பான். அண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான். நீங்க அழாதீங்க அண்ணி. நான் சேர்ந்துக்க மாட்டேன், நான் அப்பா கிட்டே போயிடுறேன். டே பாரதி இப்படி எல்லாம் பேசாதடா ப்ளீஸ்டா. உன்னாலதான் இப்ப அம்மா அழறாங்க பாரு. சொன்னா கேளுடா. ஏ பாரதி ஏண்டா இப்படி பண்ற? அம்மா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இனியாவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கோண்டா. அதனாலதான் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க போய் சொல்றீங்க பாரதி. அம்மா போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க உன் கூட தான் இருப்பாங்க. நான் இனியா வீட்டுக்கு வர மாட்டேன். வேணாம் பாரதி, யாரும் அங்க போக வேண்டாம். நம்ம எங்கேயும் இருக்க வேண்டாம். வேற ஊருக்கு எங்கேயாவது போயிடலாண்டா. நீ அம்மா கிட்ட வாடா. வா பாரதி. அன்பு இங்க எதுக்கு வந்தீங்க? தயவு செஞ்சு வெளியில போங்க. எனக்கு யாரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். பிளீஸ் போயிடுங்க. இல்ல அன்பு, நாங்க என்ன சொல்றோம் கேளு அன்பு. நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன், ஆனா எல்லாரும் சேர்ந்து இனிய மேல நான் வச்சிருந்த பாசத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல. இல்ல அன்பு, எதுவுமே திட்டம் போட்டு நடக்கல. அத இவர சொல்ல சொல்லுங்க. இல்ல அன்பு, சத்தியமா நான் எதுவுமே செய்யல. பத்திரிகையில பேர் எழுதி கொடுத்த மாதிரி தெரியாம செஞ்சிட்டீங்களா? என்ன பாக்குறீங்க? உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் நீங்க செஞ்சதை எல்லாம் சொல்லுங்க, அப்புறம் அவங்க உங்களை நம்புறாங்களான்னு பாக்கலாம். நீங்க துரோகம் பண்ணது பத்தாதுன்னு என்னையும் என் மகனுக்கு முன்னால துரோகியா நிக்க வச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? அன்பு கோபத்துல வார்த்தையை விட்டுறாதடி. இதே தப்ப இதுக்கு முன்னாடி நீ நிறைய தடவை செஞ்சிருக்க. நீ பேசாத கீதா. அன்பு இங்க பாரு, எங்க எல்லாரும் விடவும் அவனை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அவன் அந்த மாதிரி செய்யறவனா? நீனா அவனுக்கு உசுறு அன்பு. ஆனா இனி அவக்காக உன்னையே விட்டு கொடுத்துட்டு நின்னவ என் புள்ள. விட்டு கொடுக்கற மாதிரி நடிச்சு இப்படி துரோகம் பண்ணிருக்காரு. எனக்கு குழலிக்கு இனி அவக்கு எல்லாருக்குமே. ஆனா நான் இனி அவ காப்பாத்துறதுக்குதான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
நீ இப்ப கோவப்பட்டனா இனி அவ காப்பாத்தி கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அன்பு. ஆண்டி, ஏற்கனவே உங்களுக்கு அப்பா மேல கோவம், அது இப்பதான் கொஞ்சம் சரியாச்சுன்னு நான் ஹாப்பியா இருந்தேன். மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தால உங்களுக்கு அப்பா மேல கோவம் வந்துருச்சு. சாரி ஆண்டி, சாரிப்பா, எல்லாம் என்னாலதான். உன் மேல எந்த தப்பும் இல்ல இனியா. அப்போ எனக்காக நீங்க அங்க வரக்கூடாது ஆண்டி. எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாமே. பிளீஸ் ஆண்டி. ஓ மேல நான் வச்சிருக்கிறது உண்மையான பாசம்தான் இனியா. ஆனா இவர் கூட என்னால வாழ முடியாது. ஆண்டி, அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எனக்காக குழலி அக்காவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நான் அம்மா கிட்டே போறேன். நீங்க அன்பாண்டி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்பா எனக்காக தான் எல்லாத்தையும் உண்மையா செஞ்சாங்க. நிச்சயமா அப்பா எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டார் ஆண்டி. பிளீஸ் நம்புங்க. இனியா அன்பு, நீயும் சரி அவனும் சரி குழந்தைங்களுக்காக எதையும் செய்வீங்க. ஓ மனசுதான் அவனுக்கும். நீ தப்பு பண்ண மாட்டேன்னு அவனும் தப்பு பண்ண மாட்டான். அந்த நம்பிக்கை உன் மனசுல இருந்தா வா. வணக்கம் இன்ஸ்பெக்டர், நான் தான் ராஜரத்னம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன். உட்காருங்க. உட்கார அரசி. இப்ப என்ன பண்ணலாம் சார்? இங்க பாருங்க, என் பொண்ணு எப்படி எழுதிட்டு இருக்கான்னு பாருங்க. இவங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க கோர்ட்டே ஏமாத்திருக்காங்க போல இருக்க. அப்படித்தானே? கிட்டத்தட்டலாம் இல்ல இன்ஸ்பெக்டர், அப்பட்டமா ஏமாத்திருக்காங்க. இது வரைக்கும் அவன் பண்ணிருக்கிறது எல்லாமே ஃபோர்ஜரி வேலை தான். ஆமா இன்ஸ்பெக்டர், அவன் போய் சொல்லி ஸ்கூல்ல சீட் வாங்கிருக்கான்னு கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஏதோ சொல்லி அவ மனசை கலைச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். ஆமா இன்ஸ்பெக்டர், ரெண்டு குழந்தை நீயே வச்சுக்கோ, இந்த கல்யாணத்தை நிப்பாடினு என் பொண்ணு சொல்லிருக்கா. சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அது அந்த பொண்ணுக்கே தெரியுமே. இது தெரிஞ்சுக்கிட்டே அந்த பொண்ணு எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு? இந்த மாதிரி விஷயத்துல டீல் பண்றதுல எல்லாம் அவ ரொம்ப கில்லாடி சார். நீங்களே பாருங்க, கடைசியில அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம ஊர்ல இருக்கும் போது அவன் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனே ஆள் வச்சு கடத்திருக்கான்னு அந்த பொண்ணே சொல்லுது. இந்த மாதிரி ஆள் கூட எப்படி பெத்த பொண்ண ஒரு தாய் அனுப்புவா? என் குழந்தை அவன் கிட்ட இருந்தா அவ வாழ்க்கையே வீணா போயிடும். சட்டத்தை மீறி நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சார். சட்டப்படி கோர்ட் மூலமாவே நாங்க எங்க குழந்தை வாங்கிக்கிறோம். எல்லாம் சரிதான், ஆனா கோர்ட் ஒரு வருஷம் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பாத்துட்டு தானே குழந்தை ஒப்படைக்க சொல்லிருக்கு. இப்ப நான் எப்படி ரிப்போர்ட் கொடுக்க முடியும் சார்? கோர்ட் உத்தரவு எல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார் அவனுக்கு? கோர்ட்டையே ஏமாத்தி கல்யாண டிராமா போட்டிருக்கான் அவன். ஆமா சார், கோர்ட்ல இருந்து வெளியில வந்த அடுத்த நிமிஷமே நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டு அந்த அன்பாவ வீட்டுக்கே போயிட்டா சார். நீங்க உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நேரடியா விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. என் பொண்ணுக்கு 10 வயசுதான் சார் ஆகுது. இத பாத்துட்டு நாங்க சும்மா விட்டுட்டோம்னா நாளைக்கு அந்த குழந்தையோட எதிர்காலமே வீணா போயிடும் சார். சரி வாங்க, அந்த பொண்ணு வீட்டுல போய் விசாரிச்சுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு பாக்கலாம். ஓகே சார், போலாம் பா. நீங்க குழந்தைய பாத்துக்கோ, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். போக மாட்டேன்ப்பா. எவ்வளவு பொறுமையா வராங்க பாரு.
என்னத்த, நல்லா இருக்கீங்களா? பையன் கல்யாணத்துல கடத்தல் கலவரம்னு நல்ல ஊரே பேசுற அளவுக்கு நடந்தது போல இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. ஆனா என்ன, ஒரே ஒரு குறை தான்டா. என்னப்பா? இந்த கல்யாணம் மதுரையில நடக்காம போயிடுச்சு. நடந்திருந்தா இன்னும் ஜகஜோதியா இருந்திருக்குல்ல. இவங்க யோகிதை என்னன்னு அந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். என் புள்ள உன கட்டிக்கிட்டு வந்தப்பவே அந்த யோகியதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு நீ ஊர்ல இருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன பேசுறாங்க, என்ன பத்தி என்ன பேச முடியும்? முறையா விவாகரத்து வாங்கி எங்க அப்பா எனக்கு ராஜுவா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஊரை விட்டு ஓடி வந்தவகிட்ட சம்பந்தம் வச்சுக்கல. அரசி கூல், நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னு கேக்காம பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க கூப்பிட்டு நாங்க வரல, என் பொண்ண கூட்டிட்டு போகதான் வந்திருக்கேன். அதுக்காக தான் அவங்க துணையா வந்திருக்காங்க. அப்படி உன் இஷ்டத்துக்கு நீ கூட்டிட்டு போக முடியாது. சிவத்துக்கும் அன்புக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க வந்திருக்கிறது என்ன, மறு வீட்டுக்கா? ஓ, மாப்பிள்ள வெக்கப்பட்டு உள்ளே இருக்காரா? கோர்ட்ல இருந்து ஓடி வந்த மருமகளை பார்த்து கையில கால விழுந்து கெஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்கப்பா. ரெண்டு பேரும் ஒரு வருஷம் கூட சேர்ந்து வாழலன்னா இனி அவ என்கிட்ட ஒப்படைக்கணும்னு கோர்ட் சொல்லிருக்கு சார். நீங்களே வேணா கேளுங்க. அதுக்காக கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு இவ சொன்ன, அத கேட்டுக்கிட்டு நீங்களும் வந்துருவீங்களா இன்ஸ்பெக்டர்? கல்யாணம் முடிஞ்ச கையோட ரெண்டு பேரும் ஜோடியா எங்க போயிருந்தாலும் நாங்க அங்கெல்லாம் வந்திருக்க மாட்டோம். ஆனா பொண்ணு மட்டும் ஏன் இங்க வரணும், அதுவும் அவங்க வீட்டுக்கே? அதெல்லாம் எங்க குடும்ப விஷயம். அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. நீ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து என்ன விசாரிக்கணுமோ அதை விசாரி. ஏன், அந்த ரெண்டு நாளைக்குள்ள அன்புவ பேசி சரி பண்ணிடலாம் பாக்குறீங்களா? உங்க பையனோட லட்சணம் என்னன்னு இப்ப அன்புக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்க டிராமா எதுவும் அங்கெல்லாம் எடுபடாது. டிராமாவா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் வேலையே இனி அவ இங்க இருந்து கூட்டிட்டு போறதுதான். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம பேசி ஏன் டைம வேஸ்ட் பண்றீங்க? இங்க பாருங்கம்மா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாதான் ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கும். இல்லனா பேசாம இவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அதுதான் நல்லது. சரிங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இவங்கதான் சொல்றாங்களே பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்துச்சு, அவங்க சண்டை போட்டு வந்துட்டாங்கன்னு. இவங்க சொல்றதா உண்மைன்னு நீங்க எப்படி சார் நம்புனீங்க? இப்ப நான் சொல்றேன், ஏகப்பட்ட கொள்ளி கண்ணுக்கு நடுவுல இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அதனால பரிகாரமா பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு எங்க ஜோசியர் சொல்லிருக்காரு. அதனாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. இத நீங்க நம்பலால? சார், அன்பு விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. சார், இதெல்லாமே சுத்த போய் சார். அம்மா இருங்கம்மா, நீங்களே ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு எங்க, அவங்களை கூப்பிடுங்க, நாங்க விசாரிக்கிறோம். கூப்பிட்டு விசாரிங்க சார். கல்யாணம் பண்ண ஒரு மணி நேரத்திலேயே புருஷனை விட்டுட்டு ஓடி வந்துட்டா. மரியாதையா பேசுங்க. ஓடி வந்துட்டான்ல, அசிங்கமா பேசாதீங்க. மலர், நீ போய் அன்பு கூட்டிட்டு வா. போமா. நல்லா பாருங்க இன்ஸ்பெக்டர், இவதான் எங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி. இவன் என் பையன். இவ பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏமா, விருப்பம் இல்லாம தான் உன் கல்யாணம் நடந்துச்சு, நீ சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீ என்னமா சொல்ற?
இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுமா? இந்த கல்யாணம் என் விருப்பத்தோட தான் நடந்துச்சு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. Thank you.